ஹபீப், நீ எங்க போற? நானா காடு தாண்டி, மலைகளை தாண்டி, அப்புறம் என்னத்தையோ தாண்டி மொட்டை மாடிக்கு போக போறேன். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்ம இந்த வீடியோ எல்லாம் பார்க்க போறோம். பாத்தீங்கன்னா நம்ம போன வாரம் சொல்லியிருந்தோம், போன விளாக்ல சொல்லியிருந்தோம். ஸோ வாரம் வாரம் எங்களால் முடிஞ்ச அளவுக்கு நாங்கள் விளாக் கொடுக்க ட்ரை பண்றோம் அப்படின்னு சொல்லியிருந்தோம். ஸோ அதுக்கான நேரம் நமக்கு அமைஞ்சு வந்ததுனால இன்னைக்கு விளாக் தான் பார்க்க போறோம். என்ன விளாக்குன்னு பாத்தீங்கன்னா மொட்டை மாடி விளாக் தான். ஃபர்ஸ்ட் உங்கள்கிட்ட வந்து கேட்குறேன், பேசிக்காக எல்லா வீட்லேயும் மொட்டை மாடி எங்கே இருக்குன்னு நீங்கள் கேட்டால் சொல்லுவீங்க. மொட்டை மாடி வந்து மேலே தான் இருக்கும் சொல்லுவீங்க. ஆனால் எங்கள் வீட்டில் எங்கே இருக்கு தெரியுமா? மொட்டை மாடி மேலே தான் இருக்கும், வேறு எங்கே இருக்கும்? ஸ்டார்டிங்கில் அப்படி ஒரு வித்தியாசமாக கேட்டு உங்களையும் இது பண்ணலாம்னு அப்படி கேட்டேன். நீங்கள் நம்ம மொட்டை மாடிக்கு தான் வந்திருக்கோம், உங்களுக்கு ஃபுல்லாக பின்னாடி தெரியும்னு நினைக்கிறேன். இதான் எங்கள் வீட்டு மொட்டை மாடி. இவன் எப்படி இருக்கான்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி வந்து அரண்மனை ஃபோரோட ஷூட்டிங் நடக்க போகுது. அதுக்கான மேக்கப் அது மேக்கப் தான் அது. இன்னைக்கு அதுக்கு முன்னாடி அன்னைக்கு நான் சொல்லி நல்ல பாகுபலி த்ரீயோட செட்டு, அது பார்த்தீங்கன்னா அந்த நமக்கு வீட்டுக்கு பின்னாடி தான் இருக்குது. அதுவுமே ரொம்ப சூப்பராக தான் போட்டிருக்காங்க. இன்னும் ஷூட்டிங் நடக்கலை. அன்னைக்கு நம்ம போயிருந்தோம், பார்க்கலான்னு போயிருந்தப்ப அவங்க வந்து விரட்டி விட்டாங்க, நம்மளை அடித்து விரட்டிட்டாங்க, அதனால் பார்க்கவே முடியல. அதுக்கப்புறம் இன்னொரு விஷயம் என்னென்னா, அன்னைக்கு நான் உங்களுக்கு இந்த வேர்ல்டுலேயே பெரிய டவரை காட்டுறேன்னு சொல்லியிருந்தேன்ல, காட்டியிருந்தேன், ஷார்ட்ஸில் கூட பார்த்துருப்பீங்க. அந்த டவருமே நம்ம வீட்டுக்கு பின்னாடி தான் இருக்குது. அதாவது பார்த்தீங்கன்னா உலகத்தில் ஏழு அரிசிகளும் நம்ம வீட்டு சுற்றி தான் இருக்கு அந்த அளவு சொல்லலாம். நம்ம வீட்டில் சுற்றி எல்லாமே இருக்கு. பக்கத்தில் பார்த்தீங்கன்னா அமேசான் காடு இருக்கு, பின்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய காடே இருக்கு. அந்த காடுகளோட நம்ம வீடு இருக்கு. பயங்கரமாக வெயில் அடிக்குது, அதுவுமே இங்கே இருக்கு. அப்புறம் மேலே தான் ஒய்ஃபை இருக்கு, இந்த பார்த்தீங்கன்னா தெரியும், மேலே ஒய்ஃபையும் இருக்கு. பின்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு காடு இருக்கு பார்த்தீங்களா. இந்த காடை பார்த்தீங்கன்னா எவ்வளோ பெரிய காடுன்னு சுற்றி காட்டுறேன். பெரிய காடு, அங்க வந்து ஷூட்டிங் நடக்குது. இந்த காட்டுல வந்து பாத்தீங்கன்னா நிறைய வந்து பாம்பு இதெல்லாமே உள்ளதான் கிடக்கு. ரொம்பவே பெரிய காடுன்னு சொல்லலாம் இந்த காடு. இங்க வந்தா குட்டி பையன் நல்லா அழகா இருப்பான். நேத்து ஒரு பாம்பு பாத்துக்காங்க இவங்க. இங்க வாங்க, நேத்து ஒரு பாம்பு இவங்க சைக்கிள் ஓட்டும் போது போயிட்டு இருந்தப்போ இவங்க அந்த பாம்பை பார்த்துட்டு, பச்சை பாம்பு தான், அதை பார்த்துட்டு இவன் மலைப்பாம்பு மலைப்பாம்பு சொல்லி கத்தி ஓடியான்டான். சரியான சிரிப்பு எனக்கு. பச்சை பாம்பு தான், அதுவும் இந்த சின்ன பாம்பு, அதை போய் மலைப்பாம்பு மலைப்பாம்பு சொல்லி சரியான இதா போச்சு. நேற்று சரியான கூத்தா போச்சு. இவனும் அதுக்கேற்ற மாதிரி பயந்து ஓடியான்ட்டான். சின்ன பசங்களோட இருக்கதே ஒரு என்ஜாய்மெண்ட் தான். கை ரொம்ப வலிக்குது, அதனால வந்து என்னோட கேமராமேன், எப்போ அசிசல் பிடிக்கிற கேமராமேன்ட்ட நான் போனை கொடுத்துட்டேன். அவங்களுக்கு நான் தொடர்ந்து விளாக கண்டினியூ பண்றேன். அதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா ரீசெண்டாக யோகி பாபு அவங்க வந்து ஒரு படம் நடித்தாங்க. அந்த படம் பேர் என்னன்னு சரியாக தெரியல, அதை நான் உங்களுக்கு கடைசியில் மென்ஷன் பண்ணுறேன். அதுக்கப்புறம் அவர் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா யூடியூப்பில் பிளாகராக ஒரு படம் ட்ரை பண்ணுறாரு. அந்த படத்துக்கு வந்து பல தடைகள் வந்து நீட்டி வச்சிட்ருக்கு. அந்த படத்தோட டைட்டில் என்னன்னு தெரில, நான் பின்னாடி உங்களுக்கு வீடியோவில் அப்லோட் பண்ணுறேன். லைட்டாக கட் பண்ணி ஸ்டார்டிங்கில் நாங்கள் வீடியோ எடுத்த இடமே இதுதான். நாங்கள் காலையிலேயே வந்துடுவோம், 6 மணிக்கெலாம் வந்துடுவோம். அதாவது சின்ன கீழே மாட்டோம். லாஸ்ட்ல போய் பாருங்க, என்னோட வீடியோலாம் இருக்கும். அந்த வீடியோலாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இடத்துல பண்ணியிருக்கோம், ரொம்பவே இதாக இருக்கும் வீடியோலாம் பார்த்துருக்கீங்கன்னா. அப்போ வந்து காலையிலே நாங்கள் வந்துடுவோம், 6 மணிக்கெலாம் வந்துடுவோம். இதுக்கு பார்த்தீங்கன்னா சூரியனோட எஃபெக்ட் கிடைக்கணும், அந்த நல்ல வெளிச்சம் கிடைக்கிறதுக்காண்டி நாங்கள் காலையிலே வந்து இந்த இடத்துல வீடியோ எடுத்துட்டு போயிடுவோம். ஸோ அப்போவுமே பார்த்தீங்கன்னா மைக் எதுவுமே கிடையாது. இப்போவுமே பார்த்தீங்கன்னா மைக் எதுவுமே கிடையாது, ரொம்ப கஷ்டப்பட்டு தான் எடுத்துக்கணும். இப்போ ஓரளவுக்கு பரவாயில்ல, எல்லாமே நல்லா இருக்கு. ஸோ உங்களுக்கு பேக்ரவுண்டில் அந்த டவர் உங்களுக்கு கிளியராக தெரியும்னு நினைக்கிறேன். நல்லா பாருங்கள், அந்த டவர் நல்லாவே உங்களுக்கு காட்டுறோம். இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா, நமக்கு செப்டம்பர் 1ஆம் தேதியிலேருந்து காலேஜ் ஓப்பன் பண்ண போகிறாங்க. நிறைய பேருக்கு நியூஸில் பார்த்துருப்பீங்க, நமக்கு செப்டம்பர் 1ஸ்ட்லேருந்து காலேஜ் ஓப்பன் பண்ண போகிறாங்க. அது வந்து பார்த்தீங்கன்னா இனி நம்ம வீடியோஸ் போடுற ரெகுலராக போட முடியுமான்னு எனக்கு தெரியல. ஆனால் வந்து காலேஜ் பார்த்தீங்கன்னா ஒரு நாள் விட்டு ஒரு நாள் தான் வைக்க போகிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது எப்படி வைக்கிறாங்க தெரியல. அப்படி ஒரு நாள் விட்டு ஒரு நாள் வச்சாங்கன்னா நான் உங்களுக்கு அந்த இடைப்பட்ட நாளில் வந்து வீடியோ கொடுக்கறதுக்கான முயற்சியில் இருக்கேன். கண்டிப்பாக ட்ரை பண்ணுறேன் வீடியோ போடுறதுக்கு. காலேஜ் திறக்கிறது வந்து வீடியோஸ் வந்து கண்டிப்பாக அப்லோட் பண்ண மாதிரி நினைக்கும் போது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஏன்னா ஒரு நாள் வீடியோ அப்லோட் பண்ணிட்டு நீ ஒரு நாள் விட்டு ஒரு நாள் ரெண்டு நாள் விட்டு ரெண்டு நாள் தான் அப்லோட் பண்ணுற மாதிரி வருது. நான் முடிஞ்ச அளவுக்கு நான் வீடியோ போடுறதுக்கான முயற்சியில் இறங்குறேன் கண்டிப்பாக. முடிஞ்ச அளவுக்கு பார்த்தீங்கன்னா இன்னொன்று காலேஜ் போகும்போது அந்த விளாக் ஒரு விளாக் எடுக்க தான் முடிஞ்சால் அந்த விளாகையுமே நான் எடுத்து உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன். ஏன்னா அதுவுமே ஒரு நல்லா தான் இருக்கும், நீங்கள் பார்ப்பீங்கன்னு நினைக்கிறேன். நான் காலேஜ் போகும்போது ஒரு விளாக் எடுத்து போடணும்னு நீங்கள் சொன்னீங்கன்னா கண்டிப்பாக நான் விளாக் எடுத்து போடுறேன், நீங்கள் அதையும் பாருங்கள். வேறு வந்து பார்த்தீங்கன்னா இந்த விளாகில் ஃபுல்லாகவே கவர் பண்ணிட்டு நினைக்கிறேன். நான் இன்றைக்கி மேலே போய் உங்களுக்கு வீடியோ கவர் பண்ணலாம்னு நினச்சேன், மேலே போக முடியல ஒரு சில காரணத்தால். வெயிட் ரொம்ப அதிகமாக இருக்கிறதுனால அதில் ஏற முடியலை.
ஏறதுக்கான சரியான இது இல்லாதனால அதில் போக முடியல. உங்களுக்கு நெக்ஸ்ட் விளாக் இதை மாதிரி பண்ணால் அதில் மேலே ஏறி உங்களுக்கு சுற்றி காட்டுறேன், நீங்கள் அதை நல்லா பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். ஸோ இந்த விளாக் உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்புறம் இன்னொரு விஷயம் என்னன்னா, நீங்கள் வீடியோ பார்த்துட்டு லைக் பண்ணிட்டு போயிடுறீங்க, ஆனால் கமெண்ட் பண்ண மாட்டேங்கிறீங்க. நான் இந்த வீடியோவில் என்ன தப்பு பண்ணுறேன்னு நீங்கள் கமெண்ட் பண்ண மாட்டேங்கிறீங்க. அதை வந்து இவங்க கேட்டான், இவன் தான் கேட்டான், நீங்கள் வந்து நிறையா பேர் கமெண்ட் பண்ண மாட்டேங்கிறீங்க. நீங்கள் கமெண்ட் பண்ணால் தான் அதில் நான் என்ன தப்பு பண்ணுறேன்னு எனக்கு புரிய வரும். புரிஞ்சு நான் அடுத்தடுத்த விளாக் பண்ணுறதுக்கு வந்து வீடியோஸ் பண்ணுறதுக்கு வந்து ஒரு நல்ல மோட்டிவேஷனாக இருக்கும். ஓ தப்பு இருந்தால் கூட நான் திருத்திக்கிட்டு நல்ல வீடியோ பண்ணலாம். நீங்கள் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுவேன் நம்புறேன். இனிமேல் நாட்களில் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். மேலும் இதே மாதிரி நல்ல வீடியோவில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம், பாய், சொல்றா, பாய் பாய்.